ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த திடப்படுத்தல் ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மார்க் ஆலயத்தை சார்ந்த மற்றும் பஞ்சப்பூர் தூய பவுல் ஆலயத்தை சார்ந்த 18 பேர் இன்றைக்கு திடப்படுத்தல் பெற்று திருச்சபையின் முழு அங்கத்தினர்களாகவும் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டு தாங்களாகவே தங்களுடைய கிறிஸ்துவோடு பயணிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கான உறுதிப்பாட்டையும் கொடுக்கிற இந்த சிறப்பான ஆராதனைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய தூயாவின் வல்லமை எங்கள் அனைவரோடும் இருக்க வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். வழிபாட்டுக்கு வந்திருக்கிற மக்களையும், குறிப்பாக வேறு ஆலயங்களிலிருந்து வந்திருக்கிற மக்களையும், எங்களுடைய திறப்படுத்தல் பெறப்போகிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளுக்கு திறப்படுத்தல் கொடுப்பதற்காக சிறப்பு விருந்தினராய் வந்திருக்கிற எங்களுடைய பேராயரையும், குருத்துவ செயலரையும், இறைமக்கள் செயலரையும், மற்ற சிறப்பு ஆயர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய பிரசன்னங்களோடு இருந்து எல்லோரும் உம்மாலை ஆசீர்வதிக்கப்படவும், இனிமையான ஆன்மீக அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை அளிக்க வேண்டுமாய் மீன்பெரிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன், தெய்வ வீட்டில் நன்மையாலே ஆத்துமாத்தில் பூரிப்பேன். இங்கே தெய்வ சமூகம் மெய்வழி சம்பாக்கியம். கர்த்தரே உம்மாண்டை வந்த என்னண்டைக்கு வாருமே, நீர் இறங்கும் போதனந்த இன்பத்தால் மகிழுவேன். என்னுடைய இதயமும் தெய்வஸ்தலமாகவும். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையும் எங்கள் அனைவரின் இதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக தூய மார்க் ஆலயத்தில் திடப்படுத்தல் வழிபாடை ஒழுங்கு செய்து என்னை அன்போடு அழைத்திருக்கின்ற உங்களுடைய குருவானவர் ரெவரன் சுரேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும், இந்த சேகரத்தினுடைய செயலாளர், பொருளாளர், சேகரக்குழு அங்கத்தினர்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும், திருச்சபை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இந்த வழிபாட்டிலே இணைந்திருக்கின்ற என் அன்புக்குரிய ஆயர்கள், நம்முடைய திருமணத்தினுடைய குருத்துவ செயலர், மற்ற ஆயர் சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் இந்த சேகரத்திலே நான் குருவானவராக பணியாற்றினேன். நீங்கள் கொஞ்சம் பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. மீண்டுமாக இந்த ஆலயத்துக்கு வருவதை குறித்து நான் அதிக மகிழ்ச்சி, நான் கடவுளுக்கு நன்றி சொல்கின்றேன். லூக்கா எழுதின செய்தியினுடைய 24 அதிகாரம் 33 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். 32 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டு அந்நேரமே எழுந்து எருசலேமிற்கு போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்கதை கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று சீமோனுக்கு தரிசனமானார்கள் என்று சொன்னார்கள். ஈஸ்டர் பண்டிகை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். ஒரு ஊரில் நான் கேட்டேன், ஈஸ்டர் அன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, என்ன விருந்து என்று கேட்டேன். என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? ஈஸ்டர் அன்னைக்கு நம்ம என்ன விருந்து சாப்பிடுவோம்? நல்ல அசைவ உணவு. உங்கள் வீட்டில் என்ன செய்தாங்கன்னா, அந்த பிள்ளை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், எங்கள் வீட்டில் ஈஸ்டர் அன்னைக்கு இந்தந்த உணவெல்லாம் தயாரித்தார்கள், சிறப்பு உணவு நாம் உண்டாகி நாங்கள்லாம் அதை
உணவு அருந்தி நாங்கள் மகிழ்ந்தோம் என்று சொன்னார்கள். ரொம்ப சந்தோஷம். நம்ம நிறைய பேர்த்துக்கு ஈஸ்டர் அன்னைக்கு நம்ம என்ன விருந்து சாப்பிட்டோம்னா எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்த கேள்வி கேட்டேன், அம்மா ஈஸ்டர் எப்போம்மா கொண்டாடணும் என்று கேட்டேன். அந்த பிள்ளை மிளித்தா, பல சமயங்களிலே நம்முடைய பண்டிகைகள் கொண்டாட்டங்களெல்லாம் ஒரு நாள் அதோடு முடிந்து விடுகிறது. இயேசுநாதர் உயிரோடு எழுந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை ஒரே ஒரு நாளிலே அல்லேலூயா கர்த்தருக்கு சோத்திரம் என்று சொல்லி பாடி கொண்டாடி விட்டு கடந்து போகின்ற சம்பவம் அல்ல. மாறாக இயேசுநாதரின் உயிர்ப்பு என்பது நமது அன்றாட வாழ்க்கையில் இணைந்துள்ள ஒரு நம்பிக்கை என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நாளைய தினம் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் மூன்றாம் ஞாயிறு, அதனுடைய சிந்தனைக்கான ஒரு பொருள் என்னவென்று சொன்னால், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் அன்றாட வாழ்வில், அன்றாட வாழ்வில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, கம்யூனியன் வித் த ரிசன் கிரைஸ்ட் இன் டெய்லி லைஃப். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் இடைப்படுகிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. சிறப்பாக கிறிஸ்துவ நம்பிக்கையின் அடிப்படையே கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், நம்மோடு பயணிக்கிறார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையினுடைய அடிப்படை. சிறப்பாக நம்முடைய அன்றாட வாழ்விலே நமக்கு ஏற்படும் போராட்டங்கள், நம்பிக்கை இழந்து நாம் நிற்கின்ற நேரங்கள், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மீண்டுமாக உறுதி செய்கின்ற அனுபவமாக அதை அமைந்திருக்குது என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைக்கு மூன்று வேத பாடங்களை நாம் வாசித்தோம். யாத்ராமகத்தின் புத்தகத்தில் இருந்து முதல் திருமறை பகுதியையும், பவுலடிகள் பிலிப்பிற்கு எழுந்த நிருபத்தில் எழுதிய வார்த்தைகளை, வசனங்களை இரண்டாவது திருமறை பாடமாகவும், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனங்களை எல்லாம் மூன்றாவது திருமறை பாடமாகவும் நாம் வாசித்தோம். இந்த மூன்றாவது திருமறை பாடமாக வாசிக்க கேட்டு லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் சொல்லப்பட்டிருக்கின்ற சம்பவங்களினுடைய ரெண்டு ஒரு காரியங்களை மாத்திரம் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க நான் விரும்புகின்றேன். இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு காட்சியளித்ததெல்லாம் நமக்கு தெரியும். லூக்கா இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு எம்மாவூர் செல்லுகின்ற, எம்மாவூர் என்ற கிராமத்துக்கு செல்கின்ற சீஷர்களோடு கூட பயணித்தார், அவர்களோடு கூட உடன் சென்றார், அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்கின்ற ஒரு முக்கியமான சம்பவத்தை லூக்கா நற்செய்தியாளன் பதிவு செய்கிறார். நல்லா பார்த்துக்குங்க, எந்த நற்செய்தி நூலிலும் இந்த சம்பவம் குறிப்பிடப்படவில்லை, லூக்கா மாத்திரம்தான் இந்த செய்தியை குறிப்பிடுகிறார். அதற்கு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கலாம். லூக்கா எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்தை பதிவு செய்தாலும் அதனுடைய இடம், அந்த பூகோள அமைப்பு, அதனுடைய முக்கியமான சில சிறப்பு அம்சங்கள் இதையெல்லாம் தவறாமல் குறிப்பிடுவார். அது லூக்காவுக்கே உண்டான ஒரு சிறப்பு தன்மை என்றால் அது மிகையாகாது. அவர் புவியியலை குறித்து ரொம்ப பேசுவார், ஜியாகிரபி பற்றி பேசுவார். லூக்கா எழுத நட்சத்திர நூலில் எம்மாவூர் எங்கே இருக்குது என்று கூட சொல்கிறாருங்க. எம்மாவூர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எருசலேமிலிருந்து எவ்வளோ தூரம்? நீங்கள் வாசிக்கும்போது கேட்கலையா? வாசிக்கும்போது கேட்கலையா? திடப்படுத்தல் படுகிற பிள்ளைகள், நீங்கள் வாசிக்கும்போது பார்க்கலையா? நீங்கள் பைபிள் பார்க்கலையா? எம்மாவூர் எந்த இடத்துல இருக்குது? எம்மாவூர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல்கள், அவ்வளோ தூரத்தில் தான் இருக்குது. இந்த எம்மாவூரை பற்றிய வேறு எந்த ஒரு செய்தியும் எந்த இடத்திலும் நாம் வாசிக்கிறதில்லை. எம்மாவூர் வந்து வரலாற்றிலே வேத பண்டிதர்களெல்லாம் அதை குறித்து கருத்து சொல்கின்ற பொழுது, எம்மாவூர் வந்து ரோம போர்ச்சேவர்கள் தங்குகின்ற ஒரு இடமாக அமைந்ததாக சொல்கிறார்கள். மிலிட்ரி இருக்கிற இடத்துக்கு யாராவது போவாங்களா? யாராவது போவாங்களா? யாரும் போக மாட்டாங்க, இராணுவம் தங்கி இருக்கிற இடத்திற்கு. அப்படி போர்ச்சேவர்கள் தங்கி இருந்த ஒரு இடமாக அது சொல்லப்படுகிறது, இந்த எம்மாவூர் என்கின்ற அந்த கிராமம். அந்த கிராமத்திற்கு ரெண்டு பேர் பயணமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேர் பேசிட்டு போகிறாங்க. ஒருத்தர் பேர் என்ன? ஐயோ, நீங்கள் கேட்கவே இல்லையா? படிக்கிற போது பார்க்கவே இல்லையா? ஒருத்தர் பேர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிளையாப்பா, கிளையாப்பா என்ற ஒரு பேர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் பேர் என்ன? ஒருத்தர் பேர் கிளையாப்பா, இன்னொருத்தர் பேர்
இன்னொருத்தர் பேர் என்ன? ஒரு சண்டே ஸ்கூலில் அக்கா கேட்டாங்க, பிலாத்து பற்றி நம்ம திருமறையில் வாசிக்கிறோம். பிலாத்து வந்து பிலாத்து மனைவி வந்து இயேசுநாதர் விசாரணிக்கின்ற பொழுது மனைவி சொல்லி விடுவா, பிலாத்துக்கு சொல்ல சொல்லி, அவர் நல்ல மனுஷன், நீதிமான், அவருக்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு தீங்கும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி பிலாத்து மனைவி பிலாத்துக்கு செய்தி அனுப்புவாள். அக்கா கேட்டாங்க, பிலாத்து பேர் போட்டிருக்குதா, அவருடைய மனைவி என்ன பேர் என்ன திருமறையில் சொல்லியிருக்கிறதான்னு கேட்டாங்க. ஒரு பிள்ளை ஆமாம் சொல்லியிருக்குது என்று கை தூக்கினாள். ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா பிலாத்து மனைவி பற்றி ஒன்றுமே சொல்லலையே, இந்த பிள்ளை பிலாத்து மனைவி பேரை சொல்கிறாளே, என்ன சொல்லு பார்க்கலான்னு சொன்னால், இது தெரியாதா உங்களுக்கு, மிஸ்ஸிஸ் பைலட் என்று சொன்னார். அதே மாதிரி இப்போ கிளையப்பா கூட இன்னொருத்தர் போகிறார், அவர் பேர் என்ன, அவர் பேர் என்ன, கிளையப்பாவுடைய நண்பர், முடிஞ்சு போச்சு, அவங்க ரெண்டு பேர் தான் போயிட்டுருக்காங்க. அவர்கள் செல்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு கான்வர்சேஷன், ஒரு சம்பாஷணை, என்ன சொல்லி கொண்டு போகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் வந்து ரொம்ப துக்க முகத்தோடு, சோகத்தோடு, துயரத்தோடு, கவலையோடு அவர்கள் நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுநாதர் உயிர் தெழுந்த கிறிஸ்து அவரோடு கூட இணைந்து கொள்கிறார். இணைந்து கொண்டு அவரிடத்திலே கேட்கிறார்கள், ஈ ஸ்டார்டட் அ கான்வர்சேஷன் வித் தீஸ் டூ ஃப்ரெண்ட்ஸ், கிளையப்பாவோடும் அவருடைய நண்பரோடும் இயேசுநாதர் ஒரு உரையாடலை ஆரம்பிக்கிறார். இன்னைக்கெல்லாம் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீங்க, துயரமாக இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க நீங்கள் புதுசாக ஊருக்கு, இதுவரைக்கும் எருசலேமில் நடந்த சமாச்சாரம் உங்களுக்கு தெரியாதா என்று எருசலேமில் நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இயேசுநாதரை அவர்கள் சிலுவையிலே அறைந்து கொன்று என்று எல்லா நிகழ்ச்சியும் அவர்கள் சொல்லி அவரை கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள். ஆனால் எங்கள் பெண்மணிகள் சென்று பார்த்தபொழுது அவர் சரீரம் அங்கே இல்லை என்கின்ற எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லி கொண்டு வந்தார்கள். சொல்லிட்டு இவர் வந்து இஸ்ரவேலரை எல்லாம் ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்க இப்படி எங்கள் கதை சோக கதையாக முடிந்து விட்டதே என்று அவர்கள் சொல்லி கொண்டு போனார்கள். அப்பொழுது இயேசுநாதர் அவரிடத்திலே பேசுகிறார், எங்க மோசே முதல் கொண்டு எல்லா தீர்க்கதரிசியும் சொல்லியிருக்கிறாங்க, உங்களுடைய மெசியா என்பவர் இப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் சந்தித்து, மரணத்தை சந்தித்து, பிற்பாடு அவர் உயிர் தெழுவார் என்கின்றதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே, தீர்க்க தரிசனங்களிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை நம்புவதற்கு உங்களுக்கு ஒரு மனம் இல்லையா, நீங்கள் ரொம்ப மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களே என்று அவர்களிடத்தில் பேசிக்கொண்டு வருகிறார். இப்போ அவங்க ஊருக்கு பக்கம் வந்துட்டாங்க. வந்த உடனே இயேசுநாதர் அப்படியே அவர் விட்டு பிரிந்து செல்கிறதை போல, அவர் பிரிந்து செல்கிறதை போல காண்பிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறாங்க, சாயந்தரம் ஆயிடுச்சு, இரவு வந்துருச்சு, எங்களோடு தங்கியிரும் என்று அவர்களிடத்தில் கேட்டார்கள். அப்பொழுது தங்கி இருக்கிறாங்க. சாப்பிடுகின்ற போது அப்பத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் செய்து அவர்களோடு கூட பிட்டு அந்த உணவை அவர் அருந்துகின்ற பொழுது தான் அவர்கள் கண்கள் திறந்தது. கண்கள் திறந்த பிற்பாடு தான் அவர்களுக்கு தெரிந்தது, இதுவரை நம்மோடு கூட நடந்து வந்தவர், சம்பாஷித்தவர், பேசி கொண்டு வந்தவர் வேறு யாருமே இல்லை, உயிர் தெழுந்த கிறிஸ்து என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, நாம் பேசி கொண்டு போகிற பொழுது அவர் நம்மோடு கூட சம்பாஷித்தார் அல்லவா, நம்மோடு கூட உரையாடினார் அல்லவா, அவர் பேசுகின்ற பொழுது உள்ளமெல்லாம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று நண்பர்கள் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்கள், இயேசுநாதர் உயிரோடு எழுந்த அந்த சம்பவத்தில் எதற்கு எம்மா ஊருக்கு போகணும், ஒரு வெரி இன்சிக்னிஃபிகண்ட் வில்லேஜ், எந்த விதமான முக்கியத்துவம் இல்லாத ஒரு ஊர், அடையாளமே இல்லாத ஊர், யாருக்கும் தெரியாத ஒரு ஊர், எம்மா ஊர், அந்த ஊருக்கு இவர் செல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவர் உயிர் தெழுந்தது செல்லுன்னா எங்கே, உயிர் தெழுந்த பிற்பாடு அவர் சென்றிருக்க வேண்டிய இடம் எங்கே, எங்கே சென்றிருக்கணும்? நானா நீங்கள், நானும் அல்லது நீங்களாக இருந்தால் என்ன செய்வீங்க? உடனடியாக உயிர் தெழுந்தோன்னு எங்கே போயிருப்போம்? எருசலேமுக்கு போயிருப்போம். யார்கிட்ட? ஏரோது அரசன் கிட்ட. ஏப்பா, ஒரு மூணு நாளைக்கு முன்னே என்னை எத்தனை பாடுபடுத்தின நீ பார்த்தியா என்று சொல்லியிருக்கணும். அல்லது பிலாத்தின் இடத்துல போய், ஏப்பா நீ அந்த யூதர்களுக்கெல்லாம் வந்து சமய தலைவர்களுக்கெல்லாம் பயந்து கையை கழுவிட்டியே, இப்போ பார்த்தியா நான் உயிரோடு வந்து விட்டேனே என்று அங்கே போய் இயேசுநாதர் காமிச்சிருக்கணும் தன்னையே. அல்லது போர்ச்சேவர்கள் இடத்துல சொல்லியிருக்கணும், ஏப்பா என்னை எத்தனை பாடுபடுத்தினீங்கப்பா, இரவு முழுவதும் என்னை துன்பப்படுத்தினீர்களே, இப்போ என்ன ஆச்சு,
நான் உயிரோடு வரவில்லையா என்று அவர்களிடத்தில் போய் தன்னை காண்பித்திருக்கணும். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் இயேசுநாதர் ஒன்றுமே முக்கியத்துவம் இல்லாத அடையாளம் இல்லாத ஒரு சிற்றூருக்கு சென்று தன்னை உயிரோடு இருக்கின்ற கடவுளாக அவர் காண்பிக்கிறதை நாம் திருமறையிலே வாசிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஏ உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அடையாளம் அற்ற ஊரோடு கூட தன்னை அடையாளப்படுத்துகிறார். அதான் ஒரு முக்கியமான கருத்து இந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுநாதனுடைய பிறப்பிலும் கூட அப்படிதான். அந்த பெத்லகேம் என்கின்ற ஊருக்கு பெரிய சிறப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. கலிலேயாவிலே ஊழியம் செய்தார், நாசரேத்திலே அவர் தங்கி இருந்தார், பெரிய சிறப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த இடத்தோடு கூட தன்னை அவர் அடையாளப்படுத்துகிறதை நாம் திருமறையில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவரில் ஒரு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஒரு சிறு கிராமம் நோக்கி செல்ல வேண்டிய அவசியம் என்னவென்று சொன்னால், அங்குதான் அடித்தட்டு மக்கள் வாழ்கிறார்கள். அதுதான் முக்கியமான காரணம். எம்மாவூரில் தான் அடித்தட்டு மக்கள் வாழ்ந்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு. இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு சாதாரண மக்கள், அடையாளம் தெரியாத மக்கள் அவர்களிடத்தில் அந்த ஊரோடு கூட ஒன்றித்து தன்னை அடையாளப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு எம்மாவூர் என்று சொல்கின்ற பொழுது இரண்டு திருச்சபைகள் உள்ளது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே குழந்தையை தேடி எல்லாம் அரண்மனைக்கு தான் போனாங்க. ஆனால் இயேசுநாதர் எங்கே இருந்தாருங்க? ஆமாம், இன்றைக்கு நம்முடைய நகரங்களிலே கூட இயேசுநாதரை பெரிய தேவாலயங்களிலே பேராலயங்களிலே பார்க்கறதுக்கு தான் மக்கள் என்ன செய்கிறாங்க, விரும்புகிறார்கள். ஆனால் இயேசுநாதர் சாதாரணமான மக்கள் மத்தியில் அன்றாடம் தன்னுடைய வயிற்று பிழைப்புக்கும் தன்னுடைய இந்த உலகத்திலே அவன் வாழ்வதற்கும் போராடி கொண்டிருக்கிறானே. எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் நம்முடைய நாட்டிலே உணவுக்கும் உறைவிடத்திற்கும் தங்களுடைய வாழ்விலே பொருளை தேடி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கோடு இயேசுநாதர் உயிர் எழுந்த கிறிஸ்து தங்குவதை நம்ம மறந்துடுறோம். கிறிஸ்து நம்முடைய வாழ்வியலிலே தன்னை நம்மோடு கூட இணைத்து கொள்கின்ற கடவுளாக இருக்கிறார். சுருக்கமாக சொல்ல போனால், கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மோடு அன்றாடம் பயணிக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கிராமங்களிலே மக்களோடு மக்களாக மக்களுடைய போராட்டங்களிலே உணர்வுகளிலே உரிமைக்காக அவர்கள் எடுக்கின்ற கூக்குரலிலே தன்னை இணைத்து கொள்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்பதற்கு இந்த எம்மாவூர் சம்பவம் ஒரு சாட்சி என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இரண்டாவது, இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அடையாளம் தெரியாத ஊரோடு மாத்திரம் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை, அடையாளம் தெரியாத மக்களோடும் தன்னை இணைத்துக் கொள்கிறார். இவங்க யாருன்னே தெரியாது இயேசுநாதருக்கு, ஆனால் அவர்களோடு கூட தன்னை இணைத்துக் கொள்கிறதை நாம் பார்க்கணும். எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் அவர்களோடு கூட அவர்கள் செல்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கள் அன்பானவரில் மிக கடினமான சூழல்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நம்பிக்கை தருகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நம்ம யார் பாப்பா, நாம் யார் நம்மை நினைவில் வைத்து கொள்வார், நமக்கு உதவி செய்வார் யார், நம்முடைய குறைகளை கேட்பவர் யார், நமக்காக யார் இருக்கிறார் என்ற உள்ளங்களிலே உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இயேசுநாதருடைய உயிர்ப்பு தருகின்ற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், அப்படிப்பட்ட அடையாளம் தெரியாத நபர்களோடு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இருக்கிறார் என்பதை இந்த எம்மாவூர் நிகழ்ச்சியின் மூலமாக புலப்படுகிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. முன்னெல்லாம் இந்த ஃபோட்டோலாம் எடுப்பாங்க, அது முன்னெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் இருப்பார், ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா அவரை போய் கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு வருவாங்க. இன்றைக்கி என்ன ஆகுதுங்க, இன்றைக்கி என்னங்க, ஆமாம் எல்லாமே ஃபோட்டோகிராஃபர், எல்லாருமே எந்த சின்ன சம்பவமாக தான் உடனே ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. அதே மாதிரி முன்னே எல்லாம் ஃபோட்டோ எடுத்தால் அவ்வளோதான், அந்த ஃபோட்டோவை ஒரு டைமென்ஷனில் ஒரு கோணத்தில் தான் ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கு எல்லாம் என்ன சொல்கிறது, தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டு, அதனால் இப்போ எந்த ஒரு ஃபோட்டோவை ஒரு புகைப்படத்தை எந்த மூன்று கோணங்களிலும் எடுக்கிறார்கள். அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன சொல்கிறாங்க, என்னது நீங்கள் தான் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் பிள்ளைகளுக்கு, ஆ 3D, ஆமாம் 3D, ஒரு படத்தை வந்து இந்த மூன்று கோணங்களிலே
அதை பார்க்கறதுக்கு நம்மளால் முடியும். இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில் இன்னொரு தொழில்நுட்பத்தில் இந்த பேசிட்டு போனாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் அவங்களுடைய உள்ளத்தை 3D அவங்களுடைய உள்ளத்துலேயும் 3 கோணம் இருக்குது, அதை இயேசுநாதர் பார்த்துட்டாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா தே ஆர் டிஜெக்டட், அவர்கள் மனது எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று கைவிடப்பட்ட நிலைமையிலே அவர்கள் மனம் இருந்தது. தே ஆர் டிஜெக்டட், தே ஆர் டிஸ்கரேஜ், அவர்கள் இனி ஒன்றுமில்லை என்று அவர்கள் மிகவும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். எல்லாவற்றுக்கும் மேலே தே ஆர் டிசப்பாயிண்டட், எங்கே வந்து இவர் உயிரோடு இருந்து இஸ்ரவேலருக்கு மீட்பல் கொண்டு வருவார்னு நாங்கள் நினச்சிருக்க, யாருமே எதிர்பாராத நேரத்தில் அவர் எங்களை விட்டு சென்று விட்டார் என்று 3 வகையான எண்ணங்களை தங்களுடைய மனதிலே வைத்திருந்தார்கள் இவர்கள். 3D, டிஜெக்டட், டிசப்பாயிண்டட், டிஸ்கரேஜ்ட். இயேசுநாதர் அவருடைய உள்ளங்களை அறிந்தவராக அவர்களோடு கூட சம்பாஷிக்கிறதை நாம் கேட்டுக்கொள்ள. இன்னும் சொல்லப்போனால் ஏமாற்றம், சோர்வு, நம்பிக்கை இழந்த தன்மை, இப்படிப்பட்ட நிலைகளிலே நாம் வாழ்கின்ற பொழுது மறக்கவே கூடாது உயிர் தெளிந்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்விலே நம்மை முன்னேற்ற பாதையிலே, நம்பிக்கை பாதையிலே நம்மை அழைத்து செல்லும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய தமிழ் இலக்கியங்களே, தமிழ் டீச்சரில் 2-3 பேர் இங்கே உட்காந்துருக்கிறாங்க, தமிழ் இலக்கியங்களிலே அப்பர், சுந்தரர், அப்புறம் மாணிக்க வாசகர், இதெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம பள்ளிக்கூடத்தில். மாணிக்க வாசகர் வந்து கடவுளை பற்றி, கடவுளை அறிந்து கொள்வதை பற்றி தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்கிறார். அது ஒரு பெரிய பாடல், ஆனால் ஒரு லைனை மாத்திரம் நான் உங்களுக்காக சொல்கிறேன். மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நாயினும் கடையேன் யான் என்று சொல்லுவார். என்னது? நாயினும் கடையேன் யான் என்று சொல்லுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாயை காட்டிலும் மிக கீழானவன், தாழ்மையானவன் என்று சொல்லுவார். எப்படி எப்படி சொல்கிறாரு? நாயை காட்டிலும் தாழ்மையாக கீழானவன் என்று எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு எஜமான் வந்து ஒரு நாள் யோசனை பண்ணார், நம்ம நாய் வந்து உண்மையாகவே நம்மை பற்றி தெரிந்திருக்கிறதா, நம்மை அடையாளம் தெரிஞ்சுக்குமா, நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ண நினச்சாரான் ஒரு வீட்டு முதலாளி. ஆகையினால அவர் என்ன பண்ணார், போய் மாறு வேஷம் போட்டார். மாறு வேஷம் போட்டுட்டு தன்னுடைய வீட்டுக்கு வர்றாரு. என்ன வேஷம் போட்டிருப்பார்? மாறு வேஷம் போட்டு வர்றாரு. என்ன வேஷம் போட்டிருப்பார்? கிராமத்தில் என்ன வேஷம் போடுவாங்க, ராத்திரி ஒருத்த வருவானே, என்னது? ஆமாம், அப்படி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வர்றார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கே வர்றார். அப்பொழுது அவர் வளர்த்தின நாய் வந்து முதல்ல அவரை பார்த்துச்சு, பார்த்து கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துட்டு அப்புறம் வாலாட்டிருச்சு, கண்டுபிடித்து விட்டது. எப்படி எப்படி கண்டுபிடிச்சது? எப்படி கண்டுபிடிச்சது? ஸ்கேன் பண்ணுச்சா? எப்படி கண்டு? அது வந்து என்னங்க, மோப்ப சக்தியினாலே. ஐயா, நீ எஜமான் என்னையே ஏமாத்துறியா? நீ மாறு வேஷம் போட்டு வந்தா உன்னை எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி உடனடியாக தன் வாளை அசைத்து தன்னுடைய உணர்வை அது வெளிப்படுத்தது. மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, அந்த நாயை காட்டிலும் நான் கீழானவன். ஏன் அப்படின்னு சொன்னால், என் படை, என்னை படைத்த கடவுள் என் அருகிலே இருக்கிறார், எனக்கு தெரிய மாட்டேங்குது, அவர் நான் பார்க்க முடியல, என்னால் உணர முடியல, நாயை காட்டிலும் நான் கீழானவன் என்று சொல்கிறார். கிறிஸ்துக்களின் மனதில் கடவுள், உயிர் தெளிந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். அதை உணர்ந்து கொள்வதற்கு, அதை நாம் அனுபவிப்பதற்கு, அந்த நம்பிக்கையோடு பயணிப்பதற்கு என்ன வேணும் நமக்கு? என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை நம்புகின்ற நம்பிக்கையோடு நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அது எப்போ நம்முடைய நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்த முடியும் என்று சொன்னால், நம்முடைய போராட்டங்களிலே, நம்முடைய கஷ்டங்களிலே கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே, அடையாளம் தெரியாத கிராமத்தோடு தன்னை இணைத்து கொண்டு, அடையாளம் தெரியாத மக்களோடு தன்னை இணைத்து கொண்டு அவர் உயிர் தெளிந்த கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். தமது உயிர்த்த வரலாற்றில் ஆணித்தரமான பக்கங்களிலே தன்னை இடம்பெற செய்கிறார். எப்படி என்றால், சாதாரண மக்களிடத்தில் அன்றாட வாழ்விலே அவர்களோடு கூட பயணிக்கின்றார். கிறிஸ்துக்கள் அன்பானவரில் உயிர்த்த கிறிஸ்து அடையாளம் இழந்தவர்களோடு, கைவிடப்பட்ட மக்களோடு, இன்னும் சொல்லப்போனால் வாழ்விலே நம்பிக்கை இழந்த மக்களோடு அவர் இணைந்து பணி செய்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது.
மகாராசன் வேதநாயகம் என்பதை பற்றி ஒரு கதை ஒன்று சொல்வார்கள். மகாராசன் வேதமாணிக்கம், திருவாங்கூர் ஊரில் அவர் தான் முதல் முதல் கிறிஸ்தவ நற்செய்தியை கொண்டு போனார் திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு. அவர் ஒரு சைவ பக்தர், சிவன் மேலே பயங்கரமான பக்தி அவருக்கு. ஆகினால அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நடந்து திருச்செந்தூருக்கு போகிறார். அந்த திருச்செந்தூரில் ஒரு பெரிய விழா நடக்கும், இப்போ கூட நடந்துக்கிட்டு கிடக்கு, சூர சம்ஹாரமாக என்னமோ நடத்தும், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். அதுக்கு போகிறார் நம்ம மகாராசன் வேதமாணிக்கம். போய் பார்த்துட்டு அவருக்கு ஒன்றும் மனசில் ஒன்று பெரிய ஒன்றும் பிடிபடலை. ஆகவே அங்கே சொல்கிறாங்க, நண்பர்களெல்லாம் சொல்கிறாங்க, அப்பா இது பத்தாதுப்பா, நீ கடவுளை உன் வாழ்வில் அழிஞ்சு கொள்ளணும், அனுபவிக்கணும்னு சொன்ன இதெல்லாம் பத்தாது, நீ கடவுளை தேடி போகணும், முன்னே வருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. சரி, இவர் கேட்டுட்டு இங்கேருந்து புறப்பட்டு போகிறாருங்க, சிதம்பரத்துக்கு போகிறார். ஒரு போன வாரம் நாங்கள் சிதம்பரத்தில் இருந்தோம். சிதம்பரம் உங்களுக்கு தெரியும், ஒரு முக்கியமான ஒரு இடம் என்று நம்முடைய இந்து சம நண்பர்கள் சொல்வார்கள். அந்த சிதம்பரத்தில் போய் கடவுளை தரிசித்து கொள்ளணும், கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிற பேர் ஆர்வத்தோடு ராத்திரி அவர் படுத்திருக்கிறாரு. அந்த ஆலய கோயில் வளாகத்திலே படுத்திருக்கிறாரு. எப்படியாவது கடவுள் தென்பட மாட்டாரா, கடவுள் என்னோடு பேச மாட்டாரா, கடவுளை நான் காண முடியாதா என்று இரவெல்லாம் அவர் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிற பொழுது மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இல்லை, அந்த பக்கம் கேளிக்கை நடந்துக்கிட்டு இருக்குது, பெரிய நடனங்கள் நடக்குது, பெரிய கேளிக்கை நடந்துகிட்டு இருக்குது. இவருக்கு மனசே ஒத்து போகலை. அப்போ அவர் முடிவு பண்ணிட்டார். என்ன முடிவு பண்ணிட்டார் தெரியுங்களா? சரி, மனிதனாலே கடவுளை பார்க்க முடியாது, மனிதனாலே கடவுள் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஏமாற்றத்தோடு திரும்பி வர்றார். எங்கேருந்து? சிதம்பரத்திலிருந்து திரும்பி தன்னுடைய ஊருக்கு போகிற வழியில் தஞ்சாவூரில் இருக்கிறார். தஞ்சாவூரில் தங்கியிருக்கிறார். தஞ்சாவூரில் தங்கி இருக்கின்ற போது தன்னுடைய உறவினர் ஒருவர் இயேசுநாதரை தன்னுடைய வாழ்விலே சொந்த கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இவங்க போய் ராத்திரி அந்த வீட்டில் தங்குறாங்க. எங்கப்பா வந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால், அது இந்த கதையை ஏப்பா நீ கேட்குற, என் வாழ்விலே கடவுளை எப்படியாவது நான் அனுபவிக்கணும், அவர் மேல் நம்பிக்கை வைக்கணும், அவரோடு கூட என்னோடு இருக்கிறார் என்பதை உறுதி செய்து கொள்வதற்காக நான் அலையா அலைஞ்சு ஒன்றும் முடியலை, நான் ஊருக்கு போயிட்டுருக்கிறேன், போகிற வழியில் உங்களிடத்துல தங்கி போகலாம் என்று வந்து தான் இரவிலே தங்கியிருக்கிறேன்னு என்று சொன்னார். சொல்லிட்டு காலை அவர் கேட்டு, நீங்கள் எந்த காலையில் எங்கே புறப்பட்டுருக்கிறீங்கல்லாம் நேரத்தில் என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம், எங்கள் வழிபாடு நேரமாச்சு, காலையில் போய் எங்கள் ஆண்டவரை நாங்கள் என்ன செய்கிறோம், தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் மகாராசன் வேதமாணிக்கம் என்ன சொல்கிறாருன்னா, நானும் உங்களோட வரலாமா, நானும் உங்களோட வரலாமா என்று கேட்கிறார். ஆ, வரலாமே, எங்களுடைய ஆலயத்தில் எந்த விதமான கட்டுப்பாடெல்லாம் கிடையாது, யாரெல்லாம் எல்லா மக்களுக்கும் அது ஜப வீடு, எனிபடி கேன் என்டர் இன் டு த சர்ச் டெம்பிள், தே கேன் ஆஃபர் ப்ரேயர், வாங்கோ அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே நடந்த வழிபாட்டில் ஒரு 5 நிமிடம்தான், மகாராசன் வேதமாணிக்கம் 5 நிமிடங்களிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தன் வாழ்விலே உணர்ந்தார். எப்படின்னு சொன்னால், இந்த உயிர்த்தெழுந்த கதையை அன்றைக்கு ஐயர் பிரசங்கம் பண்ணுறார். அந்த வழிபாட்டில் இயேசுநாதர் உயிரோடு இருக்கின்ற கடவுள் என்பதை உறுதியாக சொல்கின்றார். மகாராசன் வேதமாணிக்கத்துக்கு அப்போ தான் புரிஞ்சது, ஐயோ கடவுள் நாம் எங்கெங்கேயோ தேடி போயிட்டுருக்கிறோம், ஆனால் உயிர் தெரிந்த கடவுள் எங்கே இருக்கிறாரு, என்னோடு இருக்கிறார், அன்றாட பயணங்களிலே என்னோடு வருகிறார், அன்றாட வாழ்க்கையிலே என்னுடைய போராட்டங்களிலே எனக்கு துணை நிற்கிறார். அந்த நம்பிக்கையோடு அவர் திரும்பி இங்கிருந்து மயிலாடிக்கு போகிறார், நாகூர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு. அங்கே போய் ஒரு சிறந்த கிறிஸ்தவ சாட்சியாக தன்னை ஒப்படைத்து அநேக மக்களுக்கு சான்று பகிர்ந்தார். நானும் என் நண்பரும் 1-2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மகாராசன் வேதமாணிக்கம் கதையெல்லாம் நாங்கள் ரொம்ப படித்தவங்க, கேட்டவங்க, அதை குறித்து நிறைய சம்பவங்களை வாசித்தவங்க எல்லாம் பண்ணினோம். சரி, ஒரு நாளைக்கு மயிலாடி தான் போய் இந்த மகாராசன் வேதமாணிக்கத்தை கல்லறையை தான் போய் பார்த்துட்டு வருவோமேன்னு நாங்கள் போனோம். போய் அங்கே வர்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மகாராசன் வேதமாணிக்கம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்தார். அதுதான் அவருடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றம். எங்கே சந்தித்தார்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே, தன்னுடைய அன்றாட பயணங்களிலே, தன்னுடைய அன்றாடக வாழ்வியலிலே கிறிஸ்துவை அவர் சந்தித்தார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எங்கே அப்படின்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, போராட்டங்களிலே, நம்முடைய
நம்பிக்கையை நாம் இழந்து போகிற நேரங்களிலே, சோர்வடைகின்ற நேரங்களிலே உயிர் தெளிந்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வை நாம் பெற்றுக்கொள்வதுதான் இந்த உயிர் தெளிந்த திருநாள் வந்து நம்முடைய வாழ்விலே அன்றாட அனுபவமாக மாறுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இப்பொழுது திடப்படுத்தல் பெறுகிற பிள்ளைகளுக்கு உயிர் தெளிந்த கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நீங்கள் மாத்திரமில்லை, சபையார் மாத்திரம், நம்ம எல்லாருமே உறுதி செய்து அந்த உயிர் தெளிந்த கிறிஸ்துவுக்கு நாம் சான்று பகரணும். என்ன சான்று பகரணும் அப்படின்னா, அந்த கிறிஸ்து உயிர் தெளிந்த கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், அவர் என்னுடைய கடவுள், நான் அவருடைய பிள்ளை, அவர் எனக்கு சொந்தமான கடவுள், என் குல தெய்வம், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்கின்ற ஒரு தீர்மானத்தையும் ஒரு உடன்படிக்கையும் செய்வதற்காக தான் இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் வாழ்விலே இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். நீங்கள் எடுக்கின்ற தீர்மானம் உங்கள் வாழ்விலே மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் உங்கள் வாழ்விலே கண்டிப்பாக நிகழ்த்தும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு அதற்குத்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. உயிர் தெரிந்த கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த கடவுளாக ஆண்டவராக ஏற்று அன்றாடம் அவரை உங்கள் வாழ்விலே அவரை நீங்கள் பயணிக்கவும் அவரோடு பயணிக்கவும் உயிர் தெரிந்த கிறிஸ்துவனுடைய வல்லமையை நீங்கள் அனுபவிக்கவும் கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். அதுக்காகத்தான் இன்றைக்கி திடப்படுத்தல் வழிபாடு. அதுக்காகத்தான் திரை பேர் நம்ம உட்காந்துட்ருக்குறோம். நம்மெல்லாம் யார் எங்கிருந்து வந்தோம், நமக்கு வீடும் நாட்டை வேணி என்ன சொல்ல முகவரி இல்லாத ஒரு அடையாளம் இல்லாத மக்கள். ஆனால் கடவுள் தன்னை நம்மை அவருடைய பிள்ளை என்று நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார். அதுதான் பவுலடிகள் பிலிப்பிரி சபையத்துக்கு எழுதுகிற போது சொல்கிறாரு, நான் இப்படியெல்லாம் இருந்தேன் ஆனால் கிறிஸ்து எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டார். என்ன அடையாளம் தானா, நான் அவருடைய ஊழியன் என்று அடையாளத்தை கொடுத்துருக்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உயிர் தெளிந்த கிறிஸ்து நம்மோடு கூட அன்றாட வாழ்விலே பயணிக்கிறார் என்கின்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த எம்மாவூர் சீஷர்களைப் போல அவரிடத்தில் எப்படி இயேசுநாதர் உரையாடினாரோ, இயேசுநாதர் சம்பாஷணை செய்தாரோ, இயேசுநாதர் தன்னை எப்படி வெளிப்படுத்தினாரோ, எப்படி அவருடைய கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டதோ, அப்படிப்பட்ட அனுபவத்தையும் உணர்வுகளையும் நம்முடைய வாழ்விலே பெற்று உயிர் தெளிந்த கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் விசுவாச அடிப்படையிலே வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அப்படிப்பட்ட கிருபையை கடவுள் தாமே நமக்கு தந்திருவாராக. தந்தை மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் ஆகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரையாளர் திருப்பதி பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தார். அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரில் எழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உள்ளோரையும் மருத்துவரையும் விசுவாசிக்கிறேன். ஜபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனையில திடப்படுத்தல் பெற்ற பிள்ளைகளுக்காக சிறப்பாய் ஜபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் இந்த வாலிப வயது முதல் அவர்களுடைய இறுதி காலம் வரைக்கும் நீர் அவர்களோடு உம்முடைய தூயாவின் துணையை ஆசீர்வாதத்தை நிரப்புதலை பரிபூர்ணமாய் தந்து அவர்களை காத்து ரட்சிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல கிறிஸ்தவ மக்களாக அவர்கள் வாழவும் உம்முடைய கிருபையினாலே வழி நடத்தப்படவும் வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகிறோம். நீரே எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய பெரியவர்களையும் நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக திடப்படுத்தலுக்காக இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்த வழி நடத்திய என்கரேஜ் பண்ணிய பெற்றோருக்காக நாங்கள் சிறப்பாய் ஜெபிக்கிறோம். இந்த சிறப்பு ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு அருளுரையாற்றி பிள்ளைகளுக்கு திறப்படுத்தல் கொடுத்த எங்களுடைய பேராயருக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பேராயருக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடிய ஆயுளையும் மனதிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து காத்துக்கொள்ளும். குறிப்பாக இந்த நாளில் பேராயரனுடைய திருமண ஆண்டு விழாவை நினைவு கூறுகிற மக்கள், அவருக்காக ஜெபிக்கிற மக்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஐயாவையும் அம்மாவையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் மருமக்களையும் பேர பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உங்களுடைய ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்தும். எங்களுடைய திருச்சபை மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமாய் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். சமாதானத்தோடு உலகத்திற்குள் புறப்பட்டு போங்கள். திடமனதாயிருங்கள். நன்மையானவைகளை பற்றி கொள்ளுங்கள். யாருக்காயிலும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். பலவீனரை தாங்குங்கள். துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி புரியுங்கள். எல்லா மனிதரையும் கனம் பண்ணுங்கள்.
பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையில் மகிழ்ந்து ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவரிலே சேவிப்பீர்களாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுளே.